ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.1 பேஜ் நம்பர் 107 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற 6th சம் தான் பார்க்க போறோம். சால்வ் தி ஈக்வேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14 எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0 இஃப் இட் இஸ் கிவன் தட் 2 ஆஃப் இட்ஸ் ரூட் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சால்வ் தி ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க. சால்வ் தி ஈக்வேஷனால அதுக்கு வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்க எக்ஸ் கியூப் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 3 ரூட்ஸ் இருக்கும். நம்ம அதை ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல ரெண்டு ரூட்ஸ் வந்துட்டு 3:2 ரேஷியோல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ரூட்ஸை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா என்னோட வேல்யூஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 14 எக்ஸ் பிளஸ் 24 ஈக்குவல் டு 0 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஏவோட வேல்யூங்கிறது மைனஸ் 9, சாரி ஏவோட வேல்யூங்கிறது எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இருக்கட்டும் 1, நெக்ஸ்ட் பியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கட்டும் மைனஸ் 9, சியோட வேல்யூ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 14, ஸோ டியோட வேல்யூ 24 அப்படின்னு. ஓகே, தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு எக்ஸ் கியூப்னு இருக்கிறதுனால ஆல்பா பீட்டா காமாங்கிறது என்னோட ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இட் கிவன் த 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2, 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் தட் இஸ் ஆல்பா பை பீட்டா ஈக்குவல் டு 3:2 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஆல்பா ஈக்குவல் டு 3:2 இன்டு பீட்டா அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு எப்படி என்னோட ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ மாறும்னா ஆல்பாக்கு பதிலாக 3:2 பீட்டா கமா காமா அப்படிங்கிறது வரும். பி த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ நான் கண்டுபிடிக்க போற ஈக்குவேஷனுக்கு இதுதான் ரூட்டா நான் பேஸ் பண்ணி வச்சுட்டு நான் அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பீட்டா ஃபார்முலா படி எக்ஸ் கியூப்னு இருக்கிறதுனால நான் சம் ஆஃப் த ரூட்ஸ் தட் இஸ் 3:2 பீட்டா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன் வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிங்கிறது என்னது மைனஸ் 9 பை ஏவோட வேல்யூ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சிம்பிள் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ 3 பீட்டா பிளஸ் 2 பீட்டா இதுக்கும் இதுக்கும் பை 2 பிளஸ் காமா ஈக்குவல் டு 9 அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 பீட்டா பை 2 பிளஸ் காமா ஈக்குவல் டு 9. ஸோ காமா மட்டும் இந்த சைடு வைக்கும்போது 9 - 5 பீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்கும். ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகே, அடுத்தது என்னது, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த 3 ரூட்ஸ் இருக்கு. ஸோ 3:2 இன்டு பீட்டா இன்டு பீட்டா பிளஸ் பீட்டா இன்டு காமா பிளஸ் 3:2 பீட்டா இன்டு காமா அப்படின்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலி, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு சி பை ஏ. சிங்கிறது வேல்யூ என்னது 14 பை ஏவோட வேல்யூ 1 அப்படின்னு இருக்கும். ஸோ 14 by 1 ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் திருப்பி இதை சிம்பிள் டேர்ம்க்கு மாத்துறேன். ஸோ 3:2 இன்டு பீட்டா ஸ்கொயர் பிளஸ் ஹியர் இங்கே எல்சிஎம் எல்சிஎம் எடுக்கும்போது 2 பீட்டா காமா பிளஸ் 3 பீட்டா காமா பை 2 ஈக்குவல் டு 14 வரும். ஸோ இந்த இடத்துல 3:2 பீட்டா ஸ்கொயர் இது எடுத்து ஆட் பண்ணும்போது பிளஸ் 5 பீட்டா காமா பை 2 ஈக்குவல் டு 14 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு சேம் டேர்மா மாத்திக்க போறேன். ஸோ அதனால காமாக்கு பதிலாக நான் 9 - 5 பீட்டா பை 2 சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், 3:2 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 5 பீட்டா பை 2 இன்டு காமாக்கு பதிலாக 9 - 5 பீட்டா பை 2 ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 5 பீட்டா பை 2 நான் வந்துட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 5 9 = 45 பீட்டா பை 2 மைனஸ் 5 5 = 25 பீட்டா ஸ்கொயர் பை 2 2 = 4 ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட எல்சிஎம் வந்துட்டு 4. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்டு 2 பண்ணும்போது 6 பீட்டா ஸ்கொயர், அதே மாதிரி இங்கேயும் இன்டு 2 மேலே இன்டு 2 பண்ணும்போது 90 பீட்டா - 25 பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும், டினாமினேட்டர் 4 வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ 14 × 4 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதும்போது எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன்னா என்னோட எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான சம் தான். க்வெஸ்சன்ல கொடுத்துருக்கிறத படி நான் என்ன பண்றேன்னா ஆல்பா பை பீட்டா ஈக்குவல் டு 3:2 அப்படின்னு எடுத்துட்டு ஆல்பா ஈக்குவல் டு 3:2 × பீட்டான்னு எடுத்துட்டு, ஸோ நான் அந்த ரூட்ஸ்க்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு பீட்டாஸ் ஃபார்முல பிளஸ் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ வருது. அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் ரூட்ஸ் அதை பேஸ் பண்ணி வரும்போது எனக்கு ஒரு வேல்யூ வருது. ஸோ இதுல வந்துட்டு நான் பீட்டா காமாக்கு பதிலாக நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது பீட்டா ஈக்குவல் டு 4 ஆர் பீட்டா ஈக்குவல் டு 14 by 19 அப்படின்னு வருது. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 4 இருக்கும்போது என்னோட ரூட்ஸ் என்னவா இருக்கும், 3:2 பீட்டா காமா காமாங்கிறது 3:2 × 4 - 4 - காமாவோட வேல்யூ 18 - 5 5 பீட்டா பை 2 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் சிம்பிளா கொண்டு வரும்போது 4 6 - 4 - -1 அப்படிங்கிற ரூட்ஸ் கிடைக்கும். தென் அடுத்தது பீட்டா ஈக்குவல் டு 14 by 19 எடுக்கும்போது அதே மாதிரி நான் இந்த ரூட்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு 21 by 19 - 14 by 19 - 136 by 19 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் தான் இங்க இருக்கு. ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான சம், ஒரு 2 times போட்டு பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மை சேனல். தேங்க்யூ.